வணக்கம் மாணவர்களே நாங்கள் இன்று எங்களுடைய வினா பத்திரம் எட்டினை கற்க உள்ளோம் பாருங்கள் மாணவர்களே இந்த வினா பத்திரம் எட்டிலும் உங்களுக்கு இருபத்தைந்து வினாக்கள் காணப்படுகின்றன இந்த இருபத்தைந்து வினாக்களை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போமா நீங்கள் தயாராக உள்ளீர்களா மாணவர்களே பார்ப்போம் பாருங்கள் முதலாவது வினாவை முதலாவது வினா வந்து பாருங்கள் எண்பதினை இருபதினால் வகுக்கும் போது அது பத்தை எம்மால் பெருக்குவதற்கு சமனாக உள்ளது ஆகவே பேருங்கள் இப்போதுமானவர்களே எம்மிற்கு பொருத்தமான பெருமானத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் பேருங்கள் எண்பதினை இரண்டால் வகுப்பதும் பத்தினை எம்மினால் பெருக்குவதும் ஒஜய பெருமானமாக இருக்கின்றது அதை எவ்வாறு செய்யலாம் பார்ப்போம் எண்பதினை முதலில் இரண்டால் வகுப்போம் எங்களுக்கு வகுத்தல் இலகுதானே அதுவும் இரண்டால் வகுத்தல் என்பது மிக இலகு என்ன அப்ப பாருங்கள் மாணவர்களே எண்பதினை இரண்டினால் வகுப்போம் ஈர் நான்கு எட்டு மீதி பூச்சியம் ஆகவே எவ்வளவு இரண்டு நாற்பது என்பதற்குள் இரண்டுகள் வந்து நாற்பது உண்டு ஆகவே பாருங்கள் நாற்பதானது ஆனது பத்தின் எத்தனையாவது மடங்கு நாற்பது பத்தின் எத்தனையாவது மடங்கு பத்து தர நான்கு தான் நாற்பது என எழுதலாம் பாருங்கள் இதனை பத்து தர நான்கு என எழுதலாம் ஆகவே இந்த எம்மிக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பயன்படுத்த முடியும் நான்கினை ஏ நான்கு தர பத்து தான் நாற்பது அப்போ பாருங்கள் எண்பதினை இரண்டு நாள் வகுக்கும் போது நாற்பது ஆகவே பத்தின் அது எத்தனைய பத்தின் நாற்பதை வந்து நாங்கள் என்னென்று எழுதலாம் பத்து தர நான்கு என எழுத முடியும் பாருங்கள் பாருங்கள் நாற்பது நாங்கள் பத்து தர நான்கு என எழுத முடியும் ஆகவே இங்கே எம்மிற்கு பதிலாக நாங்கள் நான்கினை பெற்றுக் கொள்ளுவோம் சரியா மாணவர்களே மிக இலகுவான வினாக்கள் இவை நீங்கள் ஒவ்வொரு படிமுறையாக ஒவ்வொரு வினாக்களையும் நீங்கள் செய்து பழகுங்கள் இரண்டாவது வினாவுக்கு போவோமா இரண்டாவது வினாவை பாருங்கள் இது ஒரு எண் சட்டம் இவன் சட்டத்தினால் காட்டப்படும் எண் நான் சொல்வதற்குள்ளே நீங்கள் விடைய சொல்லிவிட்டீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றுகளில் நான்கு உண்டு பத்துக்களில் இரண்டு ஒன்று நூறுகளில் மூன்று உண்டு ஆக பாருங்கள் ஒன்றுகளில் நான்கு பத்துகளில் இரண்டு நூறுகளில் மூன்று ஆகையால் இது முன்னூற்றி இருபத்தி நான்கு இங்க இங்க முன்னூற்றி இருபத்தி நான்கு இருக்கு இரண்டாவது விடை ஆகவே பாருங்கள் இந்த இண் சட்டத்தால் வகை குறிக்கப்படும் மண் முன்னூற்றி இருபத்தி நான்கு மூன்றாவது வினாவை பார்க்க ஆர்வமாக உள்ளீர்களா பார்ப்போம் இப்போது மூன்றாவது வினாவுக்கு வந்துள்ளோம் எய்ட்கு பொருத்தமான பெருமானம் எது இந்த அட்டவணை இந்த தொடர்பினை பாருங்கள் முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு எழுபத்தேழு என்ன தொடர்பு இருக்கின்றது முப்பத்தி மூன்றுடன் இந்த நாற்பத்தி நான்கை கூட்டுங்கள் மூன்று நாலு ஏழு மூன்று நாலு ஏழு ஆகவே என்ன வரும் எழுபத்தி ஏழு ஆகவே இப்போது பாருங்கள் நாங்கள் இந்த முப்பத்தி மூன்றையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டுவோம் பார்ப்போம் முப்பத்தி மூன்று சக இருபத்தி இரண்டு மூன்றும் இரண்டு ஐந்து மூன்றும் இரண்டு ஐந்து ஆகவே இது ஐம்பத்து ஐந்து பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது ஏயின் பெருமானத்தை கண்டுள்ளோம் முப்பத்தி மூன்றும் நாற்பத்தி நான்கும் எழுவது ஆவது போல் இருபத்தி இரண்டும் முப்பத்தி மூன்றும் சேரும் போது எங்களுக்கு ஏ கிடைக்கின்றது அது ஐம்பத்தி ஐந்து இது பாருங்கள் மிக இலகுவாக இந்த மூன்றாவது வினாவை பார்த்துள்ளோம் இந்த தொடர்புகளை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு கட்டிய தொடர்புகளை நாங்கள் கட்டி எழுப்பி அதிலிருந்து நாங்கள் இங்கே ஏயினை கண்டுள்ளோம் சரியானவர்களே பார்ப்போம் இப்போது பாருங்கள் பி பொருத்தமான வருமானத்தை நாங்கள் காணப்போகிறோம் ஆறு நான்கு எட்டு பதினெட்டு ஒன்பது மூன்று எட்டு இருபது பத்து ஐந்து எட்டு பி எவ்வாறு காண முடியும் ஆறும் நான்கும் பத்து பத்துடன் இந்த எட்டை கூட்டும் போது பதினெட்டு இங்கே ஒன்பது மூன்றும் பன்னிரண்டு மட்டும் இருபது ஆகவே இந்த இந்த வடிவில் உள்ள இந்த சதுரங்களில் உள்ள மூன்று எண்களையும் கூட்டும் போது எங்களுக்கு இந்த வட்டத்தில் உள்ள எண் கிடைக்கின்றது ஆகவே மூன்றாவது பாருங்கள் இங்கே திங்களில் உள்ள எண்கள் வந்து பத்து ஐந்து எட்டு ஆகவே நாங்கள் என்ன செய்தல் வேண்டும் இந்த மூன்றையும் கூட்ட வேண்டும் எவ்வாறு கூட்டலாம் எட்டு ஐந்தும் பதிமூன்று எத்தனை மீதி ஒன்று மீதி ஆகவே ஒன்று மூன்றும் இரண்டு ஆகமாறுங்கள் மிக இலகுவாக இருபத்தி மூன்று என என்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் ஆகமாருங்கள் முதலில் என்ன செய்தோம் இந்த வட்டத்தில் உள்ளது வந்து இந்த சதுரங்கள் மூன்றிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்பதை இனங்கண்டு இந்த இரண்டுக்கும் அது சரியாக உள்ளதால் மூன்றாவது கதை பயன்படுத்தி அந்த பியின் பெருமாணத்தை கண்டிருக்கிறோம் சரியமானவர்களே பாருங்கள் அடுத்து ஆகஸ்ட் மூன்றாம் திகதி கிழமை ஏனின் ஆகஸ்ட் பதினோராம் திகதி என்ன கிழமை ஆகும் பாருங்கள் ஆகஸ்ட் மூன்றாம் திகதி கிழமை ஏனின் ஆகஸ்ட் பதினோராம் திகதி என்ன கிழமை ஆகும் மிக இலகுவாக நாங்கள் பாருங்கள் முதலில் பார்ப்போம் ஒரு கிழமையில் ஏழு நாட்கள் ஒரு கிழமை என்பது ஏழு நாட்களை கொண்டது அந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே கூறுங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என எழுதுவோம் பாருங்கள் மிக இலகுவாக மூன்றாம் திகதி புதன்கிழமை ஆகவே நாங்கள் மூன்று புதன்கிழமை பேரங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு என்றவாறு செல்லும் பேருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை நிரப்பியுள்ளோம் இப்போது பதினோராந்திகதி என்ன கிழமை வியாழக்கிழமை அப்போ பதினோராம் திகதி வியாழக்கிழமை அப்போ எங்களுக்கு தரப்படும் வினாக்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த அட்டவணையை போட முடியுமா இல்லை பாருங்கள் மிக இலகுவாக புதன்கிழமை மூன்றாம் திகதியனில் அடுத்த புதன்கிழமை எத்தனை திகதி பதினோராம் திகதி அதாவது பாருங்கள் ஏழினை கூட்டுவோம் ஆகவே பாருங்கள் அடுத்து பதினேழாம் திகதியும் எங்களுக்கு புதன்கிழமையாக இருக்கும் அடுத்த பதினேழு மேலும் எவ்வளவு இருபத்து நான்காம் திகதியும் புதன்கிழமை ஆகவே நாங்கள் பாருங்கள் ஒரு திகதி எங்களுக்கு தெரிந்தால் அதனுடன் ஏழு நாட்களை கூட்டும் போது அடுத்த அன்றைய நாளுக்கான திகதியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே பாருங்கள் மூன்றாம் திகதி புதன்கிழமை மூன்று சக ஏழு பத்தாம் திகதி புதன்கிழமை ஆகவே எங்களுக்கு பதினோராம் திகதி காண வேண்டுமெனில் அது வியாழக்கிழமையாக இருக்கு நாங்கள் நேரடியாகவே எங்களால் அதை காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு உங்களுக்கு கடினம் என்ன நீங்கள் இதனை கொண்டு எழுதி காண முடியும் சரியமானவர்களே பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் அந்த ஏழு நாட்களின் ஒரு வேரத்தில் ஏழு நாட்கள் என்பதால் நாங்கள் ஏழுகளை கூட்டி காண முடியும் அவ்வாறு நாங்கள் காண எங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த அட்டவணையை போடுங்கள் ஏழு நாட்கள் தானே மிக இலகுவாக எழுதலாம் இது கொஞ்சம் உங்களுக்கு நேரம் எடுக்கும் ஆனால் ஏழை கூட்டி நாங்கள் காணுவது மிக இலகு சரியா அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா இப்போது பாருங்கள் இங்கே ஒரு கடிகாரம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது கடிகாரத்தில் எல்லாரும் நேரம் பார்ப்பீங்கள்தானே பாருங்கள் இக்கடிகாரத்தில் காட்டப்படும் நேரத்திற்கு நான்கு மணத்தியாலத்துக்கு முந்தைய நேரம் அப்ப நான்கு மணத்தியாலம் முந்தைய நேரம் என்றால் ஒரு மணத்தியாலம் முன்னுக்குள்ள நேரம் எட்டு இரண்டு ஏழு மூன்று ஆறு அப்ப நான்கு மணத்தியாலங்கள் முந்தைய நேரம் என்ன நேரமாக இருக்கும் ஐந்து மணி தற்போது ஒன்பது மணி ஆகவே இருந்து நாங்கள் நான்கினை கழித்தல் வேண்டும் ஒன்பதிலிருந்து நாலு நாங்கள் கழிக்கும் போது எங்களுக்கு அது ஐந்து மணி இந்த கடிகாரம் சம்பந்தமான வினாக்கள் மிக இலகுவானவையாக இருக்கும் ஆகவே நீங்கள் அவற்றினை தெளிவாக வாசிப்பதன் மூலம் நீங்கள் அதற்குரிய விடைகளை இனம் கண்டுகொள்ள முடியும் மாணவர்களே சரியா மாணவர்களே அடுத்து பார்ப்போம் இப்போது பாருங்கள் இந்த நாட்பக்கலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் திண்மம் எது இந்த நாட்பக்கல் என்ன வடிவில் உள்ளது கூறுங்கள் ஆம் சதுரம் பாருங்கள் இது ஒரு சதுர வடிவானது அனை அடுத்து வரும் பக்க நீளங்கள் அனைத்தும் சமனாக உள்ளது இந்த நாட்பக்கலை அமை அடிப்படையாக கொண்டு அமைத்து அமைக்கக்கூடிய திண்மம் எது சதுரங்களை முகங்களாக கொண்ட திண்மம் ஆம் அது சதுரமுகி அப்ப கூறுங்கள் நான்முகியே நான்முகியின் வந்த ஒவ்வொரு முகங்களும் அதாவது ஒவ்வொரு எங்களுக்கு தெரியும் பக்கங்கள் எல்லாம் என்ன வடிவில் இருக்கும் முக்கோணி கனவுருவின் ஒவ்வொரு முகங்களும் செவ்வக வடிவில் இருக்கும் செவ்வகமும் என்ன அது ஒரு நாற்பக்கல் ஆனால் அங்கே எவ்வாறு இருக்கும் சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் வித்தியாசம் உண்டு சதுரத்துக்கு இங்கே நான்கு பக்கங்களும் சமனாக உண்டு என்ன ஆகவே செவ்வகத்துக்கு எவ்வாறு இருக்கும் எதிர்ப்பக்கங்கள் மட்டும் சமனாக இருக்கும் அப்ப உருவின் ஒவ்வொரு முகங்களும் மாணவர்களே என்ன வடிவில் இருக்கும் செவ்வக வடிவில் காணப்படும் சரியா சரிதானே பாருங்கள் இதுக்கு பொருத்தமானது சதுரமுகி என்பதை நாங்கள் இனங்கண்டு ஏனைய துன்பங்கள் இரண்டுக்கும் அவற்றின் முகங்கள் அதாவது நீங்கள் தெரியும் அந்த முகங்கள் பக்கங்கள் அவற்றின் உங்களுக்கு வெளியில் தெரியும் அந்த பக்கங்களை நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் இனங்கண்டுள்ளோம் மாணவர்களே பார்ப்போம் எட்டாவது வினாவுக்கு வருவோம் இந்த எட்டாவது வினாவை கவனியுங்கள் நூறின் இடத்து இலக்கன் நாலு ஆக உள்ள எண்ணை தெரிவு செய்க அப்போ நூறின் இடத்து இலக்கன் நான்காக ஆக வேண்டுமெனில் பாருங்கள் முதலில் ஒன்றுக்கள் அடுத்து பத்துக்கள் நூறுக்கள் இந்த நூறின் இடத்திலக்கம் நான்காக உள்ள எண்ணை தெரிவு செய்தல் வேண்டும் இங்கே எத்தனை எண்கள் உண்டு மூன்று அவற்றின் நூறின் இடத்திலக்கங்களை பார்ப்போம் இந்த முதலாவது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து அதன் நூறின் இடத்திலக்கம் மூன்று இதன் நூறின் இடத்திலக்கம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நூறின் இடத்திலக்கம் ஐந்து நானூற்றி ஐம்பத்தி மூன்றின் நூறின் இடத்திலக்கம் நான்கு ஆகவே பாருங்கள் இப்போது இந்த மூன்று எண்களினதும் நூறின் இடத்திலக்கங்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம் நீங்கள் இந்த மூன்றுகளையும் கோடு போடாதீர்களே அது விடியாக கருதிவிடுவீர்கள் நாங்கள் இப்போது உங்களுக்கு தெளிவுக்காகத்தான் நாங்கள் அதனை கூறியுள்ளோம் அப்ப பாருங்கள் இப்போது நூறின் இடத்திலக்கம் நான்காக இருக்க வேண்டும் முதலாவதில் மூன்று இரண்டாவதில் ஐந்து தான் நான்கு ஆகவே எங்களுக்கு சரியான விடையை கூறுங்கள் மாணவர்களே நானூற்று ஐம்பத்து மூன்று பாருங்கள் ஏனெனில் அத நூறின் இடத்திலக்கம் நான்கு அடுத்த ஐந்து எத்தனியாவது இடத்திலக்கம் பத்தின் இடத்திலக்கம் மூன்று ஒன்றின் இடத்திலக்கம் சரியா இது இது வந்து எட்டாவது வினா ஒன்பதாவது வினாவை பார்ப்போமா இப்போது பாருங்கள் சட்டத்தினால் இங்கே பத்துக்கள் ஒன்றுகள் கொண்ட ஒரு எண் சட்டம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது சட்டத்தினால் காட்டக்கூடிய மிக பெரிய எண் யாது அப்போ பாருங்கள் இந்த எண் சட்டத்தினால் காட்டக்கூடிய மிகப்பெரிய எண் எனும் போது இந்த எண் சட்டத்தில் அதிக ஒவ்வொன்றிலும் நாங்கள் வைக்கக்கூடிய அதிகூடியவற்றின் எண்ணிக்கை வந்து ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே போல இங்கேயும் ஒன்பது ஆகவே ஒன்பது ஒன்பது ஆகவே அது கூடிய எண் என்னது தொன்னூற்று ஒன்பது எவ்வளவு மாணவர்களே தொண்ணூற்று ஒன்பது இங்கே தொண்ணூற்று ஒன்பது இங்கே இருக்கு முதலாவது விடை ஒன்பது மூன்றாவது விடை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகவே இரண்டாவது தான் எங்களுக்கு சரியான விடை மிகப்பெரிய எண் ஒவ்வொரு எண் சட்டத்திலும் ஒன்றுகளிலும் அது கூடிய எண் இலக்கம் வந்து ஒன்பது பத்துகளில் உள்ள அது கூடிய இலக்கம் ஒன்பது ஆகவே ஒன்பது ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது பத்துகளில் ஒன்பது தொண்ணூறு ஒன்றுகளில் ஒன்பது ஒன்பது ஆகவே தொண்ணூறும் ஒன்பதும் தொண்ணூற்று ஒன்பது சரியா மாணவர்களே இது வந்து ஒன்பதாவது வினா பத்தாவதுக்கு செல்லுவோம் பின்வருவனவற்றுள் சமச்சீர் உருவம் எது சமச்சீர் உருவம் என்னும்போது நாங்கள் ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு மாணவர்களே சமச்சீர் உருவம் எனும்போது யாதாயினும் ஒரு கோட்டின் வழியை நாங்கள் மடிக்கும்போது அதன் இரு ஓரங்களும் என்ன செய்தல் வேண்டும் பொருந்துதல் வேண்டும் இந்த உருவை நாங்கள் மடிக்கும்போது போது பொருந்துமா பாருங்கள் இதிலும் பாருங்கள் இந்த விளிம்புகளின் நீளங்கள் மாறுபடுகின்றன ஆனால் மூன்றாவது உருவத்தை நாங்கள் எடுத்தோம் எனில் அங்கே இவை எல்லாமே ஒன்று ஒன்று பொருந்துகின்றன ஆகவே சமச்சீர் உள்ள உருவம் சி எங்களுக்கு பி சமச்சீரான உருவம் மாதிரி தெரிந்தாலும் இதன் நீளங்கள் மாறுபடுன கூடி குறையுது மாணவர்களே சரி தான் நாங்கள் பி தெரிவு செய்யவில்லை ஆனால் பியில் சரியான நீளமாக இருந்திருந்தால் பியும் உங்களுக்கு ஒரு சமச்சீர் உருவம் அதே போல ஏயிலும் இஞ்சால் இந்த நீளம் வரையும் அது வந்திருந்தால் அதுவும் ஒரு சமச்சீரான உருவம் சமச்சீரான உருவம் எனில் யாதாயினும் ஒரு கோடு பற்றி நாங்கள் மடிக்கும் போது ஒன்றுடன் ஒன்று பொருந்துதல் வேண்டும் சரியா மாணவர்களே இது உங்களுக்கான பத்தாவது வினா பதினோராவது வினாவுக்கு செல்லுவோமா பாருங்கள் பதினோராவது வினா நாலு ஐந்து ஏழு எனும் மூன்று இலக்கங்களினால் எழுதப்படும் மிகப்பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண்ணாக அமைப்பவை அவ முதலில் பாருங்கள் நாலு ஐந்து ஏழு எனும் மூன்று இலக்கங்களையும் பயன்படுத்தி ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய எண் மிகச்சிறிய சிறிய எண் என்பவற்றை நாங்கள் காணுவோம் அப்ப மிக பெரிய எண்ணெனும் போது முதலில் இவற்றுள் இருக்கின்ற பெரிய இலக்கம் என்ன ஏழு ஆகவே பாருங்கள் முதலில் ஏழு அதற்கு அடுத்த பெரிய இலக்கம் ஐந்து அடுத்து நான்கு என நாங்கள் ஒழுங்குபடுத்தும் போது இது எழுநூற்று ஐம்பத்தி நான்கு இது மிக பெரிய இலக்கம் சிறிய இலக்கம் எனில் சிறியதிலிருந்து பெரியதுக்கு செல்லுவோம் நான்கு ஐந்து ஏழு இப்போ எங்களுக்கு கேட்டது மிக பெரிய எண் மற்றும் சிறிய எண் அப்போ மிக பெரிய எண் எண் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கும் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கும் முதல் இரண்டு விடைகளிலும் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு காணப்படுகிறது சிறிய எண்ணை பார்ப்போம் இங்கே அஞ்சூற்றி நாற்பத்தேழு அஞ்சூற்றி நாற்பத்தேழு சிறிய எண்ணா இல்லை நானூற்றி ஐம்பத்தேழு தான் சிறிய எண் ஆகவே பொருத்தமானது உங்களுக்கு இரண்டாவது பாருங்கள் இரண்டாவது மிக இலகுவாக நாங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு என்பது மிக பெரிய எண் மற்றும் சிறிய எண் அதாவது பாருங்கள் எங்களுக்கு தரப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் போது அங்கே கிடைப்பது மிக பெரிய எண்ணாகவும் வேறு வரிசையில் நாங்கள் எழுதும் போது அங்கே கிடைப்பது மிக சிறிய எண்ணாகவும் அமையும் மாணவர்களே பாருங்கள் மிக இலகுவாக இறங்கு வரிசைப்படுத்தினோமெனில் அது பெரிய எண்ணை குறைக்கும் ஏறு வரிசைப்படுத்தினோமெனில் அது சிறிய எண்ணை குறைக்கும் சரியா பாருங்கள் நாங்கள் மிக பெரிய மற்றும் மிக சிறிய எண்களை கண்டுபிடித்துள்ளோம் இது வந்து உங்களுக்கான பதினோராவது வினா அடுத்து பன்னிரண்டாவது வினா உங்களுக்கு ஒரு தள ஒன்று தரப்பட்டுள்ளது இதிலே பாருங்கள் எக்ஸினால் காட்டப்படும் பக்கத்தின் நீளத்தை காண்க அப்ப பாருங்கள் இப்போது இந்த எக்ஸினால் காட்டப்படும் பக்கத்தின் நீளத்தினை நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போமா பார்ப்போம் மாணவர்களே இங்கே பாருங்கள் நாங்கள் இதிலே ஒரு புள்ளடி கோட்டினை வரைந்தோமெனில் இது எவ்வகையான வடிவம் மாணவர்களே இது ஒரு செவ்வகம் ஆகவே இதன் பக்க நீளம் எக்ஸ் எனில் இந்த பக்க நீளமும் எவ்வளவாக இருக்கும் எக்ஸ் ஆக இருக்கும் ஆனால் பாருங்கள் இதுவும் ஒரு செவ்வகம் ஆகவே இந்த பக்க நீளம் மூன்று சென்டிமீட்டர் எனில் இதுவும் மூன்று சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் இவ்வளவு நீளமும் எங்களுக்கு எக்ஸ் என தெரியும் ஆனால் ஏற்கனவே அதில் இது இரண்டு சென்டிமீட்டர் இது மூன்று சென்டிமீட்டர் ஆகையால் மொத்த நீளம் எவ்வளவு மூன்று சக இரண்டு மூன்று சக இரண்டு அவ்வளவு ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே இவ்வளவு மொத்த நீளமும் ஐந்தாக உள்ளது அதுதான் எங்களுடைய எக்ஸுக்கு சமனாக இருக்குமானவர்களே ஆகவே எக்ஸின் அது நீளம் எக்ஸ் ஆனது எவ்வளவாக இருக்க போது ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் எவ்வளவு ஐந்து சென்டிமீட்டராக காணப்படும் ஒரு மிக இலகுவான ஒரு வினா பாருங்கள் செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் பாருங்கள் இந்த தள உருவானது ஒரு செவ்வகம் அதன் எதிர்ப்பக்கங்கள் சமன் என்பதால் இவர் எக்ஸ் எனில் இது இது மூன்று எனில் இது மூன்று இது இரண்டு ஆகையால் மூன்று சக இரண்டு ஐந்து என்பதை கண்டுள்ளோம் சரியானவர்களே பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டுபிடித்துட்டோம் அடுத்து பார்ப்போம் இப்போது 500 கிராம் சீனியின் விலை 100 ரூபாவாகும் 250 கிராம் சீனியின் விலை எவ்வளவு 500 அஞ்சூர அரைவாசிதான் இருநூற்றி 250 ஆகவே 100 நூறி அரைவாசி ஐம்பது ரூபா ஆகும் அப்போ ஐநூறு கிராம் சீனின்ற விலை 100 ரூபா 250 கிராம் சீனின்ற விலை 50 ரூபா ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்டது 750 கிராம் அப்ப 750 கிராம் என்பது எவ்வாறு எங்களுக்கு இருநூற்றி ஐம்பதையும் கூட்டுவதால் கிடைக்கும் பாருங்கள் அஞ்சூறு கிராமையும் இருநூற்றி ஐம்பது கிராமையும் நாங்கள் என்ன செய்தல் வேண்டும் கூட்டுவோம் கூட்டும் போது என்ன கிடைக்கும் பூஜ்யம் ஐந்து ஐந்து இரண்டு ஏழு ஆகவே எழுநூற்றி ஐம்பது கிராம் கிடைக்கும் இந்த எழுநூற்றி ஐம்பது கிராம் என்ற விலை எவ்வாறு காணுவது அஞ்சூறு கிராம் என்ற விலை நூறு இருநூற்றி ஐம்பது கிராமின் விலை ஐம்பது ஆகவே அவற்றினையும் கூட்டுவோம் எவ்வளவு பூச்சியம் ஐந்து ஒன்று ஆகவே நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபா ஆகவே பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது கிராம் என்ற விலையை காண்பதற்கு அஞ்சூறையும் இருநூற்றி ஐம்பதையும் கூட்டும் போது அஞ்சூறு கிராம் என்ற விலை நூறையும் இருநூற்றி ஐம்பது கிராம் என்ற விலை ஐம்பதையும் நாங்கள் கூட்டும் போது டூஃபா நூற்றி ஐம்பது கிடைக்கின்றது சரிதான மாணவர்களே பாருங்கள் இது ஒரு மிக இலகுவான உருவினா அடுத்து பார்ப்போம் இவ்வுருவில் உள்ள அதாவது இந்த பதினான்காவது வினாவை பாருங்கள் இவ்வுருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது நாங்கள் இந்த உருவிலுள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் எத்தனை செவ்வகங்கள் உண்டு பார்த்தோன்னு சொல்லலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து மட்டுமா இல்லையே பார்ப்போம் பாருங்கள் நாங்கள் இந்த தனியாக உள்ள இந்த சிறிய செவ்வகங்களை எண்ணும்போது அங்கே ஐந்து செவ்வகங்கள் கிடைக்கின்றன அடுத்து இந்த இவ்விரண்டு செவ்வகங்களாக நாங்கள் நோக்கும் போது இதிலே பாருங்கள் ஒரு செவ்வகம் அடுத்து இங்கே பாருங்கள் இதிலே ஒரு செவ்வகம் இரண்டு செவ்வகங்களை ஒன்றாக்கும் போதும் அவை மீண்டும் பாருங்கள் இதிலே ஒரு செவ்வகமாகவே மூன்று இங்கே ஒரு செவ்வகம் நான்கு இது ஒவ்வொரு சிறிய செவ்வகங்களாக ஐந்து நாங்கள் இரண்டு இரண்டு செவ்வகங்களாக நாங்கள் கூட்டும் போது அங்கே நான்கு பாருங்கள் மாணவர்களே ஒவ்வொரு செவ்வகங்களாக நாங்கள் கருதும் போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தும் இரண்டு செவ்வகங்களாக நாங்கள் கருதும் போது நான்கு செவ்வகங்களும் உள்ளன இப்போது பாருங்கள் மூன்று செவ்வகங்களாக நாங்கள் கருதும் போது இதிலே ஒரு செவ்வகம் ஒன்று இன்னொன்று இன்னொன்று வரும் பாருங்கள் இந்த மூன்று செவ்வகங்களையும் நாங்கள் இணைப்போம் ஆகவே இப்போதைத்தனை இன்னும் ஒரு செவ்வகம் ஆகவே பாருங்கள் பதினொரு செவ்வகங்கள் உண்டு பாருங்கள் ஒவ்வொரு செவ்வகங்களாக ஐந்து இரண்டு இரண்டு செவ்வகங்களாக நான்கு மூன்று மூன்று செவ்வகங்களை இணைக்கும் போது கிடைக்கும் செவ்வகங்கள் இரண்டு ஆகவே எங்களுக்கு கிடைக்கின்ற விடை வந்து பதினொன்று எவ்வளவு மாணவர்களே பதினொரு செவ்வகங்கள் இங்கே உண்டு சரியா மாணவர்களே பார்ப்போம் அடுத்து பாருங்கள் பதின் ஐந்தாவது வினா பதின் ஐந்தாவது வினாவை பார்ப்போம் ஒரு பஸ்ஸில் இருபத்தி நான்கு ஆண்களும் பதினாறு பெண்களும் இருக்கின்றார்கள் எத்தனை ஆண்கள் இருபத்தி நான்கு ஆண்கள் பதினாறு பெண்கள் அடுத்த கரிப்பிடத்தில் ஆண்களில் நாலு பேர் இறங்கி செல்ல அப்ப எத்தனை பேர் இறங்குறார்கள் ஆண்கள்ல நான்கு பேர் நான்கு பெண்கள் பஸ்ஸில் ஏறினார்கள் ஆகவே நாங்கள் இப்போது சரியான கூட்டை தெரிவு செய்வோம் பாருங்கள் ஏற்கனவே இந்த பஸ்ஸில் ஆண்களில் இருபத்தி நான்கு பேர் இருந்தார்கள் பெண்களில் பதினாறு பேர் இருந்தார்கள் ஒரு தரிப்பிடத்தில் ஆண்கள் நான்கு பேர் இறங்கி செல்கிறார்கள் ஆகவே நான்கு ஆண்களில் குறைவார்கள் அப்ப இருபத்தி நான்கில இருந்து நாங்கள் நான்கினை கழிப்போம் அவை பாருங்கள் இருபத்தி நான்குல இருந்து நாங்கள் நான்கினை கழித்தால் நான்கில் நான்கு போனா பூஜ்யம் இரண்டு இப்போது இருபது ஆண்கள் அந்த பஸ்ஸில் இருப்பார்கள் நான்கு ஆண்கள் இறங்கி செல்ல நான்கு பெண்கள் பஸ்ஸில் ஏறுகிறார்கள் அது ஏறுகிறவர்கள் என்னும் போது பெண்கள் பெண்களின் எண்ணிக்கை என்ன எத்தனை நாள் அதிகரிக்கும் நான்கினால் அதிகரிக்கும் ஆகவே பெண்களின் எண்ணிக்கை நான்கு கூட பெண்களின் எண்ணிக்கையும் இப்போது அவ்வளவு வந்துவிட்டது இருபதாக வந்துவிட்டது பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது ஆண்களின் எண்ணிக்கையும் இருபது பெண்களின் எண்ணிக்கையும் இருபது இப்போது தற்போது அவர்கள் ஏறி இறங்கிய விட பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் சமனாகும் எண்ணிக்கையிலும் அதிகமாகும் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையிலும் குறைவாகும் இவ்வாறான மூன்று விடைகளில் நீங்கள் எதனை தெரிவீர்கள் ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமன் ஏனெனில் இரண்டுமே இருபது பாருங்கள் ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமனாகும் இது வேறு மிக இலகுவான ஒரு வினா ஆண்கள் இறங்குவதால் நாங்கள் ஆண்களின் எண்ணிக்கையை கழிக்கின்றோம் பெண்கள் ஏறுவதால் பெண்களின் எண்ணிக்கையை கூட்டுகிறோம் இப்போது பஸ்ஸில் உள்ள பயணிகள் இருபது இருபது என சமனாக உள்ளார்கள் இது பதினைந்தாவது வினாவை பார்த்துள்ளோம் பதினாறாவதுக்கு செல்லுவோம் பதினாறாவது வினா முன்னூற்றி ஐம்பத்தேழையும் நான்கு இரண்டு ஏ எனும் எண்ணையும் நாங்கள் கூட்டும் போது ஏழு எட்டு பி எனும் எண் கிடைக்கின்றது பாருங்கள் ஏகம பியிற்கு பொருத்தமான எண்களாக அமைபவை பாருங்கள் இப்போது நான்கும் மூன்றும் ஏழு பாருங்கள் ஏழுடன் ஏய கூட்டும் போது பி வருகின்றது ஐந்தும் இரண்டும் அவ்வளவா இருக்கணும் ஏழாக இருக்கணும் ஆனால் அங்கே என்ன எட்டு வர்றபடியால் இங்கே ஏழு சக ஒன்று அதாவது இந்த மீதி இதில் உள்ள அந்த ஏழுடன் இந்த ஏ கூட்டும் போது கிடைக்கும் மீதி தான் அங்கால போய் கூட்டப்படுகிறது ஏன் மாணவர்களே ஐந்து இரண்டும் ஏழு தானே எட்டு வந்திருக்கு எப்படி எட்டு வரும் அந்த ஒன்று மீதியாக அதாவது ஒன்றுகள் நிரலுக்குரிய அந்த ஒன்று மீதி இங்கே சென்று கூட்டப்பட்டிருக்குது அப்ப பாப்போம் இந்த ஏனும் எண்ணானது நிச்சயமாக ஏழு ஏழுடன் கூட்டும் போது அது பத்தை விட பெரிய ஒரு எண்ணை தரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் ஒத்துக்கொள்கிறீர்களா ஏன் இப்ப ஏழுடன் பாருங்கள் பூச்சியத்தை கூட்டினால் ஏழு தான் வரும் ஏழுடன் ஒன்றை கூட்டினால் எட்டு தான் வரும் ஆனால் ஏழுடன் நாளை கூட்டும் போது தான் அந்த பதினொன்று வரும் பதினொன்று போது இந்த பத்தாம் இடத்தில் இலக்கம் இந்த ஒன்றினை நாங்கள் அங்கால கொண்டே கூட்ட முடியும் ஆகவே இந்த ஏழுடன் கூட்டப்படும் எண்ணானது கூட்டுத்தொகை பத்து அல்ல பத்தை விட அதிகமான ஒரு எண்ணை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆகவே பார்ப்போம் இப்போது ஏ பூச்சியமாக இருக்கலாமா ஏழும் பூஜ்ஜியம் ஏழு ஆகவே அங்கு மீதி வந்திருக்காது ஆகவே இது பொருத்தமற்றது ஏ சமன் நான்கு பார்ப்போம் ஏ சமன் ஏசமன் நான்காயிருந்தால் ஏழு நாளும் பதினொன்று ஆகவே பிஇன் இருக்கிற இடத்தில் ஒன்று தான் வந்திருத்தல் வேண்டும் ஆனால் இங்கே இரண்டு என உள்ளது ஆகவே இந்த நான்கும் பொருத்தமற்றது அடுத்து பார்ப்போம் ஏக்கு ஐந்தினை நாங்கள் போடுவோம் ஏழு சக ஐந்து கூறுங்கள் பன்னிரண்டு ஆகவே இரண்டு எழுதி ஒன்று மீதி அப்போ இங்கே பாருங்கள் ஏழும் ஐந்தும் பன்னு ஒன்று மீதி ஆக ஏ ஐந்தாக இருக்கும் போது பி இரண்டு பாருங்கள் ஆக எங்களுக்கு பொருத்தமானது ஏ சமன் ஐந்து பி சமன் இரண்டு ஏன் இது பொருத்தம் இல்லை ஏக்கு கி பதினா நான்குன்னு எழுதினோமனில் ஏழு நாளும் பதினொன்று ஒன்று எழுதி ஒன்று மீதி அது பி ஒன்றாக இருக்கணும் ஆனால் இங்கே பி என்னன்னு வந்திருக்கு இரண்டு என தந்தமையால் தான் இங்கே பிழை ஏ சரி பி பிழை ஆனால் இங்கே பாருங்கள் ஏயும் பியும் சமனாக இருக்கின்றது ச சரியாக இருக்கின்றது எது பொருத்தம் மூன்று சரியா மாணவர்களே பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை இந்த பத்துக்களின் கூட்டும் போது கிடைக்கும் பெருமானத்தை வச்சு கொண்டு இந்த ஏ இந்தியையும் கண்டுள்ளோம் அடுத்து பதினேழாவது வினாவுக்கு வந்துள்ளோம் பாருங்கள் இப்போது பதினேழாவது வினாவை நாலு ஏழு பத்து ஏபி இருபத்தைந்து இருபத்தெட்டு என்றவாறு ஒரு தொடர் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இவ்வாறான தொடர்கள் எல்லாம் உங்களுக்கு மிக இலகுவாக ஞாபகம் இருக்கும் வேண அப்போ கூறுங்கள் இந்த தொடரில் என்னென்று நாங்கள் இந்த இடைவெளிகளை நிரப்புவது என பார்ப்போம் பார்ப்போமா பாருங்கள் நாலு ஏழு பத்து அப்போ இந்த அடுத்து வரும் இந்த மூன்று உறுப்புகளுக்கு இடையிலும் ஒரு தொடர்பை நாங்கள் காணக்கூடிய வகையில் இருக்குது என்ன செய்யலாம் இந்த நாலுடன் மூன்றை நாங்கள் சேர்க்கும்போது ஏழு கிடைக்குது ஏழுடன் எத்தனையை கூட்டினா பத்து அதனுடனும் மூன்றை கூட்டுவோம் இறுதியில் வேறப்பட்ட பாருங்கள் இருபத்தி அஞ்சுடன் மூண்டா இருபத்தி எட்டு அப்ப பாருங்க அடுத்து வரும் எண்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் மூன்றினை கூட்டிக் கொண்டு செல்லுவோம் இப்ப பாருங்கள் நான்கும் மூன்றும் ஏழு ஏழும் மூன்றும் பத்து பத்துடன் மூண்ட கூட்டுங்கள் பதின்மூன்று பதிமூண்டும் மூன்றும் எவ்வளவு பதினாறு பதிமூன்றுடன் மூன்ற கூட்டுங்கள் மூன்றும் மூன்றும் ஆறு ஒன்று இப்போ பதினாறோட மூன்ற கூட்டுங்கள் ஆறும் மூன்றும் ஒன்பது ஒன்று பத்தொன்பது ஆகவே பாருங்கள் ஏ சமன் பதினாறு பிசமன் பத்தொன்பது இந்த விடை எங்கேயாவது இருக்கா முதலாவது 13 பதினைந்து இரண்டாவது பதினாறு பத்தொன்பது அவை பாருங்கள் சரியான விடை ஏ சமன் பதினாறு பி சமன் பத்தொன்பது இந்த அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான தொடர்பினை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஏஐம்பிஐயும் மிக இலகுவாக கண்டுபிடித்துள்ளோம் மேலும் பார்ப்போமா பதினெட்டாவதை பார்ப்போம் பதினெட்டாவது வினாவுக்கு பாருங்கள் ஏயிலிருந்து வரை உள்ள தூரம் நாற்பது மீட்டர் ஏயிலிருந்து இந்த வரை போகணும் அண்ட எவ்வளவு தூரம் போகணும் நாற்பது மீட்டர் போகணும் நான்கு மீட்டர் இடைத்தூரத்தில் கம்பங்களை நட வேண்டும் இரு கம்பங்கள் உங்களுக்கு நடப்பட்டுள்ளன எஞ்சிய கம்பங்களின் எண்ணிக்கையை காணுவோம் பாருங்கள் இப்போது இந்த நான்கு மீட்டர் இடை தூரத்தில் நாங்கள் என்ன செய்தல் வேண்டும் கம்பங்களை நாட்ட போகிறோம் பாருங்கள் நான்கு மீட்டர் இடை தூரம் என்றால் முதலாவது நான்கு மீட்டர் இடை தூரத்தில் இரண்டு கம்பங்கள் எட்டு மீட்டர் இடை தூரம் எனில் எத்தனை கம்பங்கள் வரும் சொல்லுங்கள் ஒன்று இரண்டு மூன்று கம்பங்கள் அடுத்து பன்னிரண்டு மீட்டர் இடை தூரமெனில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கம்பங்கள் வரும் சரியா பாருங்கள் இப்ப நான்கினை நான்கினால் பிரியுங்கள் ஒன்று எட்டினை நான்கினால் பிரியுங்கள் இரண்டு பன்னிரண்டினை நான்கினால் பிரியுங்கள் மூன்று பாருங்கள் நான்கு மீட்டர் இடை தூரத்தில் எங்களுக்கு இரண்டு கம்பங்கள் அது நாங்கள் ஒன்று சக ஒன்று இரண்டு எட்டினை நான்கினால் பிரிக்கும் போது ரெண்டு அப்ப எட்டு மீட்டர் இடைவெளியில் மூன்று கம்பங்கள் அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் ஒன்றை கூட்டுவோம் பன்னிரண்டு மீட்டர் இடைவெளியில் நான்கு கம்பங்கள் அப்ப பாருங்கள் மாணவர்களே நாங்கள் இதனை நாங்கள் பிரித்து விட்டு ஒன்றை கூட்ட வேணும் ஏன் இடைவெளியில் ஒரு கம்பம் கூடுகின்றது அப்போ பதினாறு மீட்டர் இடைவெளியனில் எத்தனை கம்பம் வரும் பதினாறுக்குள்ள நான்கு நாலு முறை அதனோடு ஒன்றை கூட்டணும் சரியா ஏன் நாலு ஒவ்வொரு முதலாவது நாலு மீட்டரில் இரண்டு கம்பங்கள் அதால தான் நாங்கள் அந்த ஒன்றை கூட்டி கொண்டு போகிறோம் இப்போது நாற்பது மீட்டர் என்னும் போது மொத்தம் எத்தனை கம்பங்கள் வரும் நாற்பதினை நாளால் வகுப்போம் அவ்வளவு மாணவர்களை நாற்பதுக்குள்ள நாலு பத்து பத்து கம்பங்களா தேவை தேவையான கம்பங்கள் கூறுங்கள் தேவையான கம்பங்கள் எத்தனை பத்துடன் நாங்கள் ஒன்றை கூட்டோனும் பதினொரு கம்பங்கள் தேவை ஆனால் ஏற்கனவே இரண்டு கம்பங்கள் இங்கே நடப்பட்டிருக்கு இப்போ இரண்டு கம்பம்ட்டால் நாங்கள் அந்த ரெண்டு கம்பத்தையும் திரும்ப நடவணுமா தேவையில்லை ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பதினொன்றிலேருந்து அந்த இரண்டை நீக்கி விடுவோம் பதினொன்றில் ரெண்டு போனால் ஒன்பது அப்போ எங்களுக்கு இன்னும் எத்தனை கம்பங்கள் தேவை ஒன்பது கம்பங்கள் ஆகவே மாணவர்களை பாருங்கள் நாங்கள் இப்போது எங்களுக்கு தேவையான கம்பங்கள் ஒன்பது என்பதை பார்த்துள்ளோம் அடுத்து பார்ப்போமா அடுத்து வந்து நாங்கள் பத்தொன்பதாவது வினாவுக்கு செல்லுவோம் பாருங்கள் பத்தொன்பதாவது வினாவை பாருங்கள் அடுத்து வரும் பொருத்தமான உருவை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் நாங்கள் இப்போது பாருங்கள் இந்த உருக்களிலே அடுத்து வரும் இந்த கோலத்திலே அடுத்து வரும் ஒரு உரு உருவுக்கு பொருத்தமான உரு இந்த மூன்றில் இருந்து நாங்கள் தெரிவு செய்வோம் எவ்வாறு தெரிவு செய்யலாம் என பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் முதலில் இந்த உருக்களுக்கு மாணவர்களை பாருங்கள் சிம்பிள பெயரிடுவோம் அந்த எண்கள் இடுவோம் பாருங்கள் இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு பகுதிகளாக எட்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் நாங்கள் இதனை ஒன்று என கொண்டோமெனில் இந்த முதலாவது அந்த எட்டில் ஒரு பகுதியில் நிலற்றப்பட்டுள்ளது அப்போ ரெண்டாவது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்றாவதில் அடுத்து பாருங்கள் மூன்றாவது உருவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது பகுதியில் நிலற்றப்பட்டுள்ளது ஆகவே இனி அடுத்து வரப்போவது பாருங்கள் ஒன்று மூன்று ஐந்து எனின் அடுத்தங்கே ஏழாவது பகுதியில் அந்த ஏழாவதாக பிரித்த ப பிரிப்பட்ட தான் நிலற்றப்படுதல் வேண்டும் பார்ப்போம் இப்போ முதலாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவதில் பொருந்துமா இல்லை ஏன் ஒன்று மூன்று ஐந்தெனில் இப்போது ஏழாம் இடத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போது இங்கே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாவது ஆகவே இரண்டாவது பொருத்தமானது மூன்றாவது பாருங்கள் அது எட்டாவதில் நாங்கள் நிலட்டி இருக்கிறோம் எட்டாவது நிலட்டி உள்ளது பொருந்துமா இல்லை பாருங்கள் ஒற்றை இலக்கங்களில் தான் நாங்கள் நிலட்டியதை பார்த்துள்ளோம் ஆகவே ஒன்று மூன்று ஐந்து எனில் அடுத்து ஏழிலே ஏழாவது அந்த பகுதியில் நிலற்றப்பட்டிருத்தல் வேண்டும் ஆகவே நாங்கள் இப்போது ஏழாவது பகுதியில் நிலற்றப்பட்டுள்ள ஒரு இங்கே இரண்டாவது விடையில் உண்டு சரியா மாணவர்களே மிக இலகுவாக நீங்கள் இதனை இலக்கமிடுவதன் மூலம் க கண்டு கொள்ளலாம் நீங்கள் பென்சில்களால் இலக்கமிடுங்கள் மாணவர்களை பேனாக்களால் பெரிதாக இலக்கமிடாமல் பென்சில்களால் சிறிதாக நீங்கள் இனங்கண்டு கொண்டீர்கள் எனில் பின்னர் நீங்கள் பழகிவிட்டீர்களில் இலக்கமிடாமலே உங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து பாருங்கள் பத்தொன்பதாவது வினா இருபதை பார்ப்போமா இருபதாவது வினாவுக்கு வருவோம் அஞ்சூறு கிராம் போஞ்சியின் விலை நூறு ரூபா அஞ்சூறு கிராம் போஞ்சியின் விலை நூறு ரூபா ஆகும் நூறு கிராம் போஞ்சியின் விலையை நாங்கள் காண வேண்டும் மிக இலக்கு பாருங்கள் 500 அஞ்சூறு கிராமின் விலை நூறு ரூபாய் இதிலிருந்து நாங்கள் பாருங்கள் நூறு கிராமை காண்பதற்கு நூறு கிராமின் விலைக்கு என்ன செய்ய முடியும் அஞ்சூரினை ஐந்தினால் வகுப்போம் குள்ள நூறு வந்து ஐந்து வந்து நூறு நூறு வந்து ஐந்து முறை ஆகவே பாருங்கள் நூறினை நாங்கள் ஐந்தினால் வகுத்தால் நூறுக்குள் ஐந்து பத்து மீதி பூச்சியம் இருபது ரூபா எவ்வளவு மாணவர்களே இருபது ரூபா பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் நூறு கிராமின் விலையை கண்டுள்ளோம் அல்லது மாணவர்களே ஒரு கிலோ கிராமின் விலையை காண்பதன் மூலம் நூறு கிராமின் விலையையும் காண முடியும் ஏன் ஒரு கிராம் எனும் போது அதவளவு ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம் என்பது ஆயிரம் கிராம் என்பதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியும் அல்லவா பாருங்கள் ஐநூறு கிராம் எனில் நாங்கள் இதனை இரண்டினால் பெருக்குவதன் மூலம் ஆயிரம் கிராமின் விலையை மிக இலகுவாக காணலாம் ஆயிரம் கிராமின் விலை வந்து இரண்டு இருநூறு ரூபா அப்ப ஆயிரம் கிராம் தெரிந்தால் நூறு கிராம் சொல்லலாம் எவ்வளவு ஆயிரத்துக்குள்ள நூறு பத்து முறை அப்ப பத்தால பிரித்து விடுங்கள் ஆகவே நூறு கிராமின் விலை நூறு கிராமின் விலை இருநூறினை பத்தினால் வகுத்தால் அவ்வளவு ரூபா இருபது பாருங்கள் இருவேறு முறைகளில் நீங்கள் இவற்றினை செய்ய முடியும் நேரடியாக வகுப்பதன் மூலம் அல்லது பெருக்கி இந்த ஆயிரம் கிலோ கிராம் அதாவது ஒரு கிலோ கிராமுக்கு காண்பதன் மூலம் அதன் பகுதியான நூறு கிராமுக்கு காண்பதன் மூலமும் இருபது ரூபாய் என்பதனை பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களே இது வந்து இருபதாவது வினா இருபத்தோராவது வினாவுக்கு செல்லுவோமா இருபத்தோராவது வினா ஏயிற்கு பொருத்தமான எண்ணை எழுதுக பாருங்கள் ஏயிற்கு பொருத்தமான எண் போது இந்த ஐந்து கட்டங்களுக்கு மீது ஒரு தொடர்பு இருக்கு பாருங்கள் இந்த இந்த மூன்று கட்டங்களையும் எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் முப்பத்தி மூன்று சக இருபத்தி ரெண்டு எவ்வளவு ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் முப்பத்தி மூன்றுடன் இருபத்தி ரெண்டை கூட்டும் போதங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து கிடைக்கின்றது அவை பதினொன்றுடன் எத்தனையை நாங்கள் கூட்டும் போதங்களுக்கு ஐம்பத்தைந்து வரும் எவ்வாறு காணலாம் பதினொன்றோட எத்தனை சேர்ந்தால் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சில அந்த பதினொன்றை கழிச்சு பார்ப்போம் பாருங்கள் ஐம்பத்தஞ்சில இருந்து நாங்கள் இந்த பதினொன்றை கழித்தோம் எனில் நாற்பத்தி நான்கு பாருங்கள் பதினொன்றும் நாற்பத்தி நான்கு தான் ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி நான்கு சக பதினொன்று தான் ஐம்பத்தி ஐந்து இடத்தில் வரக்கூடிய எண் எவ்வளவு நாற்பத்தி நான்கு பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இந்த மூன்று எண்களுக்குமான தொடர்பினை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மூன்று எண்களுக்குமான தொடர்பினை கண்டோம் அதிலிருந்து நாங்கள் இந்த ஏயினை கண்டுபிடித்தோம் இது வந்து இருபத்தோராவது வீணா அடுத்து பார்ப்போமா இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வினாவில் பிள்ளை வலது வலதுகை பக்கத்தில் இருக்கும் பிள்ளை அப்ப பி யின் பிள்ளை பிஐ பாருங்கள் பி நடுவில் இருக்கிறார் பி யின் வலதுகை பக்கம் பாருங்கள் பி யின் வலதுகை பக்கம் வலது வலதுகை பக்கம் எந்த பிள்ளை உண்டு ஏ பாருங்கள் பியின் வலதுகை இது இது இடதுகை வலது வலதுகை பக்கமாக உள்ள பிள்ளை யார் ஏ மிக இலகுவாக நீங்கள் இதனை இனம் கண்டு கொண்டீர்கள் பாருங்கள் பியின் வலதுகை இது இடதுகை அங்கு ஆக வலதுகை பக்கம் உள்ள பிள்ளை ஏ ஆகும் அடுத்த வினாக்கு செல்வோமா பி மூலம் ஒரு பத்து செவ்வள நீர்கள் காட்டப்படும் எனன் கியூவின் மூலம் காட்டப்படும் செவ்வள நீர்களின் எண்ணிக்கை அப்ப பாருங்கள் இந்த வட்டத்தை இது ஒரு கால் வட்டம் ஆக இவ்வாறு எத்தனை கால் வட்டங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு முழு வட்டம் வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எங்களுக்கு பாருங்கள் Q ஆனது மூன்று கால்வட்டங்களை கொண்டுள்ளது பி ஆனது ஒரு கால்வட்டத்தில் உள்ளது அந்த கால்வட்டத்தில் வந்து பத்து செவில நீர்களில் கியூவில் பத்து 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 என மூன்று மடங்கு பத்துகள் காணப்படும் அது பாருங்கள் பத்து 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 அதாவது முக்கால் வட்டம் என்ன மூன்று வட்டங்கள் இணைந்துள்ளது ஆகவே எத்தனை செவில நீர்கள் முப்பது செவில நீர்கள் இந்த கால்வட்டத்துக்கு இந்த கால்வட்டத்தினால் பத்து செவில நீர்களுள் ஒரு முழு வட்டத்துக்கு மொத்தம் நாற்பது ஆகவே முக்கால் வட்டம் என்னும் போது முப்பது நீர்கள் சரியா மாணவர்களே இது உங்களுக்கான இருபத்தி மூன்றாவது வினா இது வந்து இந்த வட்டத்திலே அதன் செவ்வழி மூலம் காட்டப்படுவது வந்து கால்வட்டம் அது வந்து பத்து ஆக அடுத்த கால்வட்டம் பத்து பத்தாக மூன்று கால்வட்டங்களில் முப்பது அடுத்த வினா இருபத்தி நான்காவது வினாவுக்கு வேறுங்கள் பாருங்கள் முப்பது இருபத்தெட்டு ஏ இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு பி இப்போது பார்ப்போம் ஏ மற்றும் பிக்கு பொருத்தமான எண்கள் ஏக்கும் பிக்கும் பொருத்தமான எண்களை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்னென்று கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் முப்பதில இருந்து நாங்கள் இரண்டினை கழித்தால் அவ்வளவு இருபத்தெட்டு அதே போல பாருங்கள் இருபத்தி நான்கில் இருந்து இரண்டு போனால் இருபத்தி இரண்டு ஆகவே பாருங்கள் இப்போது இருபத்தெட்டில் இருந்து இரண்டினை நீக்குவோம் அவ்வளவு இருபத்தி ஆறு அந்த இருபத்தாறில் இருந்து இரண்டு இருபத்தி நான்கு பாருங்கள் இப்போது மீண்டும் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்குல இருந்து இரண்டு போனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் இருந்து இரண்டினை நாங்கள் நீக்கினால் இருபது பாருங்கள் முப்பது இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இருபது அவ்வளோ ஏக்கு பொருத்தமானது ஏ சமன் அவ்வளவு இருபத்தாறு பி சமன் இருபது உங்களுக்கு எது வேணும் பாருங்கள் ஏ இருபத்தாறு உள்ளது இந்த ரெண்டும் அதிலே பி ஆனது இருபது உள்ளது முதலாவது ஏ இருபத்தாறு பி இருபது இரண்டும் சமன் என்ன பார்க்கணும் இதுல மூன்றாவது நீங்கள் குறிப்பிட்டு வரக்கூடாது ஏன் அங்கே பி இருபத்தைந்து உண்டு இரண்டும் சரியாக இருத்தல் வேண்டும் அடுத்து பார்ப்போம் இருபத்தைந்தாவது வினாவுக்கு வந்துள்ளோம் பாருங்கள் பாடசாலை நிறைவடைந்த நேரம் மாலை ஒன்று முப்பதுக்கு புறப்பட்ட நந்தினி வீடு சென்ற நேரம் மாலை மூன்று முப்பது ஆகும் அவர் வீட்டுக்கு செல்ல எடுத்த காலம் அவர் வீட்டை சென்றடைந்த நேரம் மூன்று முப்பது பாடசாலையில் வெளிக்கிட்ட நேரம் ஒன்று முப்பது ஆகவே எவ்வளவு நேர வித்தியாசம் எவ்வளவு நேரம் அவருக்கு எடுத்திருக்கு ஒன்று முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை ஒரு மணத்தியாலம் அந்த ரெண்டு முப்பதுல இருந்து மூன்று முப்பது வரை இன்னொரு மணத்தியாலம் ஆகவே இரண்டு மணத்தியாலங்கள் பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்றில் ஒன்று போனால் இரண்டு ஆகவே நந்தினிக்கு எடுத்த நேரம் எவ்வளவு இரண்டு மனுத்தியாலங்கள் சரியா மாணவர்களே ஆகவே மாணவர்களை பாருங்கள் நாங்கள் இதுவரை எங்களுடைய இந்த எட்டாவது வினாத்தாளில் உள்ள இருபத்தைந்து வினாக்களையும் பார்த்துள்ளோம் அடுத்த வினாத்தாளுக்கு செல்லுவோமா பாருங்கள் மாணவர்களே அடுத்த வினாத்தாளுக்கு செல்லுவோம்